வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, அந்த நேற்று டக் லைஃப் வந்துருந்துச்சு. எந்த டக் லைஃப் அப்படின்னா, நம்மளோட கமலஹாசனோட 234வது படத்தோடைய டக் லைஃப். டைட்டிலே அதாங்க, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே நம்ம மலையூர் மம்பட்டையனை காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் நின்றுட்டு இருப்பாப்ல. விஷயம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் வந்து ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. அது எப்படின்னா, மூணு ஒரு விஷயத்தை குழச்சி ஒரு உருவத்தை உருவாக்கணும் எப்படி இருக்குமோ அந்த ஒரு உருவம் தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. இப்ப காட்டின அந்த அஞ்சு தலைமை யாருன்றது தெரியுதா? நான் ரீசெண்டா சொன்னேன் பிக் பாஸ்ல, அந்த சந்திரகிரணம் அந்த டைமிங்ல சொல்லுது இல்ல, அஞ்சு பேர் ஒயில் கார்டில் உள்ள வர போறாங்கன்னு. அந்த அஞ்சு பேர் தான் இங்க வந்திருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து அஞ்சு பேரை விட்டுருங்க, அது வந்து சமிக்கை. அங்க வந்த மெசேஜ் எங்க வந்திருக்கு பாத்தீங்களா? கமலஹாசனோட 234வது படத்துக்கு ஒயில் கார்டு என்ட்ரில வந்திருக்காங்க. அஞ்சு தலைமை இங்க வரப்போகுது, அதுதான் சொல்றாங்க நேரடியாவே. இதை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க, இது என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து. இன்னொரு ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த டிசிபி குரூப் இருக்குல்ல, மைசூர் வகையறக்கள் சொன்னோம், இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்களுங்க. போக போக இவங்க பத்தி கொஞ்சம் தூர்வார இவங்க ஒரு மெயின் மேட்ரு. அடுத்த ஒரு ரெவல்யூஷன் நடக்குது இல்ல, அடுத்த ஒரு இந்த சுழற்சியில இவனுங்க ரொம்ப மெயினான ஒரு மேட்ரு. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு மனக்கெட்டு இருக்காங்க. பத்து வருஷமா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல, ஊடால வந்து இவர் கத்துக்கிட்டு போய் இங்கிட்டு தனியா அரசியல் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. டிசிபி இருந்து பிரிஞ்சு போனாப்ல நம்ம பாரிசாலம், பெரிய மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. இந்த டிசிபி குரூப்பை தயவு செய்து வெளியே இருந்து வெடிக்க பாருங்க, உள்ள போகாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த 400 வருடங்களுக்கு அப்புறம் வாரிசு வந்திருக்கு, அது யாருக்கு அப்படின்றத தேடி பாருங்க இன்டர்நெட்ல, உங்களுக்கு கிடைக்கும். மைசூர் அரச குடும்பத்துக்கு 400 வருஷத்துக்கு அப்புறம் வாரிசு வந்திருக்கு, அவங்க தலைமை ஏற்க போறாங்க இந்த சவுத் இந்தியாவில். அதுக்காக தான் எல்லா கட்டமைப்பும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கவனமா இருங்க, ராணிக்கிட்ட இங்கே வந்த பிறகு எல்லா ஆட்டமும் மாறும், அது இவங்கள் தரப்புல நடக்கும். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, டிசிபி வகைரக்கள் இந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துல அவர் கூட ஓடிக்கிட்டு இருந்த யாருமே இப்ப காணாம போயிட்டே இருக்காங்க. ஒருசா போலு காணா, அப்புறம் இந்த சீதையின் மைந்தன் காணா, இன்னும் நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. அது டிசிபியோட டச்ல இருக்க ஆட்களை தான் காணாம போறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க நடக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசா நடந்துட்டு இருக்கு, நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜவஹர் அந்த கண்டிநாயகர் ஆவண படம் இருக்குல்ல, அதை உருவாக்கின ஒருத்தவர் இல்ல, அது கூட பயணிச்ச மூணு பேர் இருக்காங்க, சீமான் டிசிபி, இவங்க எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அப்ப சீமான் கட்சி கூட ஆரம்பிக்கல, சோ அந்த டைமிங்லயே அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க, ஒன்னா பயணிச்சிருந்திருக்காங்க. இப்போ அவர் அரசியல் தமிழ் தேசியம் போயிட்டாரு, இவர் ஸ்பிரிச்சுவல் தமிழ் தேசியம் வந்துட்டு இருக்காரு. எல்லாமே கதையில இருக்கு. நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படிங்குது. கொல்லிக்கிட்டே ஏற்றிக்கிட்டு வராங்க, அந்த இது இருக்குல்ல, செத்தவங்களுக்கு அந்த ஒரு பானை மாதிரி வச்சு கொண்டு போவாங்கல்ல, அது கொண்டு வராங்க. கடைசி சங்கையை உதிடுவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் பாடகட்ட வரோம்டா அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். இந்த பேர் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல, கடைசி ரிவீல் பண்ணுறேன், வீடியோ பாருங்க. காயல் பட்டக்கார அங்க ஓடி வர ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே சுடுகாட்டுல இருந்து இந்த வெட்டியாங்கலை பாக்குற ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஏன்னா அப்படியே காட்டியிருக்காங்க, கையில கம்பு, அந்த போனா எந்திரிச்சா உட்கார வைக்கிறதுக்கு, கையில கொல்லிக்கட்டை, அந்த போட்டு பார்த்தா அந்த இது பானை, எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசி சங்கம் ஊதிடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, சுடுகாடு சம்மந்தப்பட்டது, அதாவது சாவு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த சீக்வன்ஸ் டைட்டில் அனௌன்ஸ் பண்றாங்க. பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டா, சக்திவேல் நாயக்க, சக்திவேல் நாயக்க, கிரிமினல் டூண்டா. யாக்குசா அப்படின்றது வந்து ஜப்பானுக்கு போயிட்டாரு, ஜப்பான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு, சரி ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, இங்கே நீங்கள் அந்த பேரை கவனிக்கணும், நாயக்கர், சக்திவேல் நாயக்கர். இந்த அந்த பேர் எங்கே வந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாயகன் படத்தில் இந்த மகளோட பையன் இருப்பான், அதாவது கமலஹாசனோட பொண்ணோட பையன் இருப்பார், அதாவது அவன் பேரை வந்து சக்திவேல் தான், அது பேரை கேட்பாரு, சக்திவேல் சொல்லுவாப்பில். அந்த சக்திவேல் டைம் லூப் தான் இங்கே வந்திருக்கு, அதாவது எல்சியு அப்படின்ற மாதிரி இப்போ மனிதத்தினத்தோட ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குறாங்க. இது எல்லாமே ஆரம்பத்திலிருந்து பண்ணது தான், இது மார்வல்ஸ் அந்த டச்ல இருக்கி சகோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். தோணுச்சுன்னா தப்பு கிடையாது, ஏன்னா ஹாலிவுட் கூடாரத்தை கலைச்சிட்டு இப்ப கோலிவுட்டுக்குள்ள வரப்போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நாங்க முன்னாடியே சொன்னதுதான். சோ இங்க இருக்கவங்க ஹாலிவுட்டுக்கு போல, ஹாலிவுட் தான் இங்க வரப்போகுது, இதான் விஷயம். யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க, கேங்ஸ்டரோட ரீ என்ட்ரி ஊதிட்டாங்கல்ல, பெருசா பெருசா ஊதிட்டாங்க, அவங்க ஊதிட்டாங்க, அவங்களோட வெற்றி சங்கு முழங்கிருச்சு. இதுக்கப்புறம் போறதுதான், இனிமே களத்துல தான் சந்திக்க போறாங்க. இந்த கை சிம்பிளுக்கு பல அர்த்தம் இருக்கு, இது எட்ட குறிச்சதா இருக்கும், இன்னொன்னு இருக்கு பிரபஞ்சத்தை சம்பந்தப்பட்டது. இது தப்பா நினைச்சுக்காதீங்க, இது வேற மேட்டர், இது பிரபஞ்சத்தோட யூனிவர்ஸோட கீ. இது
இது வேற மேட்ரு. இது ரெண்டையும் சேர்த்தாதான் இங்க வர்றதுதான் மெயின் மேட்ரு. இந்த ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம பாக்குற ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கட்டங்களை எண்ணுங்க, அவர் கையில இருக்க கட்டங்களை எண்ணுங்க, எட்டுன்னு வரும். டைம் லூப். கால என்ன தேடி வந்தது? இது மோத முறை இல்ல, கடைசி முறையும் இல்ல. காலம் என்ன தேடி வந்தது? இது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது, கடைசி டைமும் கிடையாது, கடைசி முறையும் இல்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இவரை சூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அது ஏதோ காலகட்டத்தில். ஏதோ மக்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியாது, இது முதல் தடவை கிடையாது, ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த ரிப்பீட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதான் விஷயம். 33 அப்படின்னு சொல்கிறோம்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, 33 டிகிரி ஃப்ரீமேஷன் வாங்க. இவ்வளோதான் தெரியும் இவங்களுக்கு, இந்த எலிமினாட்டி கூட்டத்துக்குலாம் இவ்வளோ தான் தெரியும். அதுக்கு மேலே விஷயங்கள் இருக்கிறாஜா, அது தெரியாது உங்களுக்கு. அதை தேடி வாங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல அவர் காட்டின சிம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா கூட நம்மளுடைய எலான் மஸ்க் காட்டியிருந்தாரு, எல்லாம் ஒரே கூட்டம் தான். என்ன சொல்றது உங்களுக்கு, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கோம். ஓப்பனா சொல்லவா, யூடியூப்ல தமிழ்ல இந்த கண்டென்ட்டை இவ்வளவு தெளிவா சொல்றது ஒரு ஆள் நான் பார்க்கவே இல்லை, இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இது கான்ஸ்பிரசி டேபுட்டான டாபிக், அப்பெல்லாம் கடந்து போனீங்கன்னா சுத்தி முத்தி இங்கே தான் வரணும். வருவீங்க, இங்கே தான் வருவீங்க. இந்த தக் லைஃப்ன்ற டைட்டிலே பல விஷயங்கள் இருக்குது. அது முஸ்லீம்ஸை குறித்த பிரிநீலா ஸ்டாரு, 5 நட்சத்திரம் யாரை குறித்தது, இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு ஒரு ஊரில் பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. நான் கூட அந்த ஒரு பாட்டு போட்டேன், ஞாபகம் இருக்கா, ஆப்பிரிக்கா காட்டுப்புலி, அப்புறம் டைம் ட்ராவலர் பாட்டு போட்டிருந்தேன், தெரியும் நினைக்கிறேன். அதில் என்ன வரும், ஒரு ஊர் பேர் வரும், ஆப்பிரிக்காவில் ஒரு ஊர் பேர் வரும், அந்த ஊரில் இருக்கிற நட்சத்திரம், அதாவது அவங்களுடைய கொடி 5 ஸ்டார் தான். ஸோ எல்லாமே கனெக்ஷன். இது ரொம்ப காலங்களாக நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு தருணத்துக்கு, அதாவது இங்கே வந்து மையப்புள்ளி இங்கே தான் இருக்குது. அந்த கடைசி முடிச்சு அவுக்க போகிறாங்க, அந்த முடிச்சு அவுக்கிற இடத்துல நாம இருக்கோம். அதை அவுக்கூடாமல் கட் பண்ணி விடலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை இன்னும் 4 முடிச்ச போட்டு விடலாம் பார்க்குறோம். எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது, நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம். மக்கள் அவேர்னஸ் ஆனீங்கன்னா இதை முடிக்கலாம், இல்லையா திருப்பி ஒரு ரவுண்டில் போகலாம். என்ன பண்ணுறது, இப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கூர்ந்து கவனிங்க. ரங்கராய சக்திவேல் நாயக்கர். ப்ரோ ஒருத்தர் தானே இருக்காரு, என்ன 3 பேர் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? 3 காலகட்டங்கள். அது காலகட்டங்கள்லாம் எங்கெங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல, பாருங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கர், ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, அந்த 3 ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம் வச்சுக்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம் வச்சுக்க. இப்போ இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், எதையும் பாருங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரங்கநாதா நம்பி, அந்த படம் தசாவதாரத்துல சொல்லுவாங்கல்ல, ரங்கநாத அம்பின்னு சொல்லிட்டு தட்டுவார்ல, அது அந்த பேர் ஃபுல்லாக தெரியல. ஸோ ரங்கநாதன் அந்த பேர் தான் வரும். அந்த பேர் வர படத்தில் எதை குறிக்குது? மதம், அதாவது மதம் பிடித்ததை பற்றி பேசுவாங்க. அந்த மதத்தை பாருங்க. யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனா தொல்லைதான். 2 குலோத்துங்க சோழனுக்கு சைவ மதம் மத நெறி மத வெறியானது. பார்த்துட்டீங்களா, அதில் வரக்கூடிய பேரை கவனிங்க. சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல், அப்படி சொன்னவன் இந்த ரங்க ராஜ நம்பி என்று சொல். அதுக்கப்புறம் தேவர் மகன்ல அவர் பேர் சக்திவேல். அதுக்கப்புறம் ஒன்று வந்துச்சு நாயகன் ஒரு படம், அந்த படத்தில் வேல் நாயக்கர். இது 3 கனெக்ட் பண்ணுங்க, ஒரு லைன் கிடைக்கும். சிவாஜி இருக்கும் போதும் குடிசைகள் நெறியுது இல்லையா, அப்பா மேல இருக்கிற மரியாதை வேற, அப்பாவை பண்ற காட்டு முராண்டி விஷயம் வேற. இந்த ஊர்ல நான் இருக்க முடியாது, இவங்க காட்டு முராண்டிகளோட ஊரு நான் போறேன்னு சொல்றேன்னா ஒரு படிப்பாளியோட அடையாளம். அவன் அதைத்தான் அவனை அதுக்குள்ள இறக்கி இவங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்ட்டு அவன் அதுக்காக வரிசையா பாடுபடுறது தான் இருக்கு. கடைசியில வந்து அவனை விட வெறித்தனமா ஒரு பெரிய கத்தி எடுத்து அவன் தலைய தூரத்துல வீசுற அளவுக்கு அவனை ஆக்கிடுச்சுன்ற கதை வந்து எப்படின்னா, நீங்க எல்லாம் உருப்பிட மாட்டீங்கடா, உங்ககிட்ட நல்ல ஒரு ஆள் வந்து சேர்ந்தா அவனையும் நீங்க ரத்தம் பார்க்க வச்சிருவீங்கிறதுதான் கதை. நீங்க எல்லாம் உருப்பிட மாட்டீங்கடா, உங்ககிட்ட நல்ல ஒரு ஆள் வந்து சேர்ந்தா அவனையும் நீங்க ரத்தம் பார்க்க வச்சிருவீங்கிறதுதான் கதை. அவங்களுக்குள்ளே பூந்து அவங்க கதையே அவங்களுக்கு சொல்றதுக்கு வந்துட்டு தேவர் மகன் எடுத்த உடனே நீங்க உடனே வந்து பெரிய கவுண்டர் மகன் எடுத்தது வந்து உங்க தப்பு. கண்ணுபடும் போகுதையா சின்ன கவுண்டர்ன்னு பாட்டு பாடினதுக்கும் தேவர் காலடி மண்ணுன்னு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. கமல் வந்து உங்களை ஏமாத்திட்டு தான் கதை சொல்றாருன்னு காசுக்கா
விஷயம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாதவங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மதம், ரெண்டாவது வந்து அந்த சாதி, மூணாவது வந்து ரெண்டு கூட்டணி, முஸ்லீம்ஸ் அப்புறம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது மும்பையில் கதாபாத்திரம் புரியும் நினைக்கிறேன். வேலுநாயக்கர்ன்றது வந்து மும்பை கதாபாத்திரம், ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. சிவசேனா அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன், ஞாபகம். இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்கையும் இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். ஜனங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரியணும், எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? 80s பில்டப் போட்டிருந்தோம். அந்த படத்துல கடைசி என்ன போட்டாங்க, தோ வரோம் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க வரப்போறாங்க. அதான் விஷயம். இது ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க வரப்போறாங்க வரப்போறாங்கன்னு. அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க, சினிமா மூலியமாக ஓப்பனாகவே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரியல. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஓப்பனாலாம் யாரும் யூடியூபர்ஸ் பேசலை, நான் பேசுகிறேன், புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. என்ன என்ன பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிறேன் அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.